100 மென்ஸ் காம்படிஷன் 2023 8th மேட்ச் சதன் பிரிவு நார்த்தன் சூப்பர் ஜாசஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 6:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டஸி சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கும். மை மாஸ்டர் 11ல 100 பால் கிரிக்கெட்டுக்காக 25 lakhs ப்ரைஸ் போல் உள்ள லீடர் போர்டு கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 10 lakhs, செகண்ட் ப்ரைஸ் 5 lakhs, தேர்ட் ப்ரைஸ் 2 lakhs, அண்ட் ஃபோர்த் ப்ரைஸ் வந்து 1 lakhs அப்படின்ற மாதிரி 500 ரேங்க் வரைக்கும் ப்ரைஸஸை கொடுக்குறாங்க. தொடர்ந்து விளையாண்டா இதை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக்க முடியும். மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. சதன் பிரே போன மேட்ச் பேட்டிங்கில் ஃபெயிலியர் ஆனாங்க. கிறிஸ் ஜோர்டான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டார், மேலே வந்தார், சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்தாரு. அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் இந்த கண்டிஷனுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க முடியும். போன மேட்ச் இன்ஜுரி கன்சர்ன் இருந்ததுனால வெளியில் இருந்தார் ஃபீல்டு அவுட்டு, அண்ட் சீரியஸாக இருக்காது நம்பலாம். நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருந்ததுனால மேனேஜ் பண்ணாங்க, வெற்றியும் பெற்றாங்க அப்படின்றதுக்கு க்ளோஸ் மேட்சாக போச்சு. கண்டிப்பாக அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்டார்ட்டுக்கு சதன் பிரேவ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போச்சு. ஆனால் கிறிஸ் ஜோர்டான் கேமை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு திங்கிங்கை வச்சுட்டு இந்த டீமோட கோச்சு ஃப்ளெமிங்கு அண்ணே கண்டிப்பாக கிறிஸ் ஜோர்டான சிஎஸ்கேக்கு மறுபடியும் கொண்டு வந்துடாதீங்க, அவர் இங்கிலீஷ் கண்டிஷனுக்கு மட்டும்தான் அடிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கன்சர்னாக பார்க்கணும். அண்ட் மும்பைக்காக ரீசெண்டாக விளையாடுறத பார்க்குறோம். ஐபிஎல் மாதிரி இடத்துல நிறைய ரன்ஸுக்கு போகிற கிறிஸ் ஜோர்டானை தான் பார்க்குறோம். பட் இந்த கண்டிஷனுக்கு சூப்பர் பேட்ஸ்மனாகவும் தெரியறாரு, நல்ல ஒரு பவுலிங் அப்படின்றதையும் கொடுக்குறாரு, கேச்சிங் பொசிஷன் நின்று கேட்சையும் பிடிக்கிறாரு, வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபின் ஆலன் கான்வே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆலனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. குயிக் மோடில் ஆடுறாரு, ஆட ஆரம்பிச்சுட்டா பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி கூட இருக்குது. பட் ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது கன்சிஸ்டன்ட் இல்லை அப்படின்றது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. டெவான் கான்வே அந்த கன்சிஸ்டன்ட் இருக்குது, இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த இடத்துல அவுட் பண்ணிவிட்டான், அந்த இடம் போகிறார். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பால்ஸுக்கு மேலே பிடிக்க ஆரம்பிச்சுட்டா இன்னிங்ஸை பெருசாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஜேம்ஸ் வின்ஸு இந்த கண்டிஷனுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ரீசன்ட் டேஸில் இருக்கார், குறிப்பாக இந்த கிரவுண்டுக்கு ரொம்ப ராஜாவாக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். லூயிஸ் டூபோலாய் சூப்பரான பிளேயர், நல்ல பிளேயர் தான். பட் ரீசெண்டாக ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு டீசன்ட் அவுட் புட் கொடுக்க முடியும். டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற இடத்துலலாம் நிறைய பெரிய பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் சீசன்லாம் கொடுத்தார். பட் இந்த சீசன் அப்படின்னு பார்க்கும்போது டூப்ளாயோட அந்த அவுட் புட் வராமல் இருக்குது, பார்க்கலாம் இன்றைக்கி கிடைக்குமான்ட்டு. காட்டன் நல்ல ஆல்ரவுண்டராக பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒரு 2 சீசன்ஸ் பிஃபோர்னு பார்க்கும்போது காட்டனோட பவுலிங் ரொம்ப சூப்பராக இருந்தது, அண்ட் பேட்டிங்கில் வந்தால் ஃபினிஷர் ரோலில் அருமையாக பண்ணிகிட்டு இருந்தார். பட் ரீசெண்டாக அந்தளவுக்கு கிரேட் அவுட் புட் அவர்கிட்ட இந்த வரலை அப்படின்னா அவரோட இன்ஜுரி கன்சர்ன் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. எனிவே இந்த இடத்துல அவரோட பவுலிங் அண்ட் பேட்டிங்னு பார்க்கும்போது பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியல. டிம் டேவிட் ரீசன் ஃபார்ம் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. போன மேட்ச் பவுலிங் பேஸ்லேயும் ஒரு ஓவர் கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஜோர்டான் இல்லை அப்படின்றதுனால மேனேஜபிளாக ஒரு ஓவர் தள்ளலான்றதுக்காக டிம் டேவிட்டுக்கு போயிருக்கலாம். கண்டிப்பாக இங்கே வந்து ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஃபுல்லரு ரேகன் அகமது ஓவர்டன் கிறிஸ் ஜோர்டான் அப்படின்ற மாதிரி இங்கே நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. டைமால் மில்ஸு எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்றது அவரோட ஸ்ட்ரென்த் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் ஸ்லோயர் பாலும் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஒரு பக்கம் 145 அந்த ரேஞ்சில் பவுல் பண்ணிவிட்டு அடுத்த பாலை 110 வீசும்போது பேட்டர்ஸ் தடுமாறுறது சாதாரண ஒரு விஷயந்தான். அந்த ஒரு விஷயத்த டைமால் மில்ஸ் பண்ணுறாரு, லென்த்தை கரெக்டாக வைக்கிறாரு, அது வந்து பெரிய பாசிட்டிவ். இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஃபார்மெட்டுக்கு பெஸ்ட் பவுலராக கண்டிப்பாக டைமால் மில்ஸை சொல்லிக்கலாம். சூப்பர் சார்ஜர்ஸ் டாப் ஆர்டரில் டாம் பேண்டன் ஆடம் லைத் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன், ஒரு இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு. ஆடம் லைத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன், பெரிய பெரிய இன்னிங்ஸில் விளையாண்டுருக்கா. பட் ரீசன்ட் டேஸ் அவரோட ஃபார்ம் வந்து டவுனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்றது ஓகேனா கூட ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது, அதை சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஹாரி ப்ரூக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம். பட் இந்த கண்டிஷனுக்கு ஸ்பின்னர்ஸை மேனேஜ் பண்ணி விளையாடுறாரு. சைபு ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஹிட்டிங் அப்படின்றது வச்சுருக்காரு. அண்ட் பவுலிங் பேஸில் பெருசாக யோசிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பவுலிங் பேஸில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆடம் ஹோஸ் லேட்டு ஓப்பனிங் அப்படின்ற இடத்துல இறங்கினா இன்னும் பெட்டராக இருப்பார். நிறைய நேரங்களில் ஓப்பனராக வந்து நல்லா சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. ரீசன்ட் டேஸில் மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷர் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவரை பார்க்குறாங்க. வைஸு பேர்னல் பிரைடன் காசு ஆதில் ரசீது ரீஸ்டொப்லி அப்படின்ற மாதிரி இந்த பவுலிங் ஆப்ஷன்ஸு இருக்குது. டேவிட் பீஸே சொல்லவே தேவையில்லை, எந்த மாதிரி ஒரு பேட்டர் அண்டு பவுலர் அப்படிங்கிறது தெரியும். ஒரு ஃபயர் ஹிட்டிங் சடனாக கொடுக்கணும்னா கூட கொடுக்க முடியும். அண்ட் பவுலிங் பேஸில் ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் ஃபீல்டிங் பொசிஷன் கேட்சிங் பொசிஷன் நிற்கிறதுனால
ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் வேர்ன் போனால் இந்த டீமை லீட் பண்ணுறாரு, ஒரு டீசன்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். ரீசன்ட் டேஸில் அந்த பேட்டிங் அப்படின்றது அவ்வளோவா டிஸ்பிளே பண்ணலை. ரைடன் காசு நல்ல ஆல்ரவுண்டு, இது ரொம்ப லேட் அப்படின்னு தான் சொன்னோம். அவரோட பேட்டிங் ஆர்டர் இருக்குது, இருந்தால் கூட நிறைய பேட்டர்ஸ் இருக்கிறதுனால கன்சிடரபுளாக இந்த இடத்துக்கு தான் இருப்பார். பாசிபிளாக போனலுக்கு முன்னாடி வேணால் வரலாம். ஆதில் ரசீத் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. ஆதில் ரசீதோட பவுலிங் இந்த இடத்துல சூப்பராக இருக்கும். அண்ட் ஆஃப்டர்நூன் அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவாக ஒரு சைடு பார்க்கலாம். அண்ட் ரீஸ்டொப்லி லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட்டு இனிஷியலாக ஸ்விங் கிடைக்கிற இடத்துலலாம் வேறு லெவல் பண்ணுவார். பட் இந்த கண்டிஷன் அப்படிங்கிற பேஸில் அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம் கூட தான். ஏன்னா சதாம்டன் எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் எடுத்து கொடுக்கும் பவுலர்ஸுக்கு. பார்க்கலாம், ஆஃப்டர்நூன்றது இன்னொரு இடத்துல கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது, பார்க்கலாம். அண்டு பார்க்கின்சன், பேஸ் லீடி, மாத்யூ பாட்ஸு, ஒல்லி ராபின்சன் அண்ட் பென் ஸ்டோக்ஸுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குமா? ஒரு பேஸ்பால் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்சியில் நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் இங்கே கேப்டன்சி போனல்டிருந்து தான் இருக்குது. அந்த மாதிரி கிரிக்கெட் குயிக் மோடில் ஆடலாம், அந்தளவுக்கு பேட்டிங் டெத்து சூப்பர் ஜாதஸ்டே இருக்குது. அப்படி குயிக் மோடில் ஆடும்போது நிறைய விக்கெட்ஸும் விடுவாங்க, ஒரு பக்கம் ரன்ஸ் அடிப்பாங்க அப்படின்றதும் இருக்குது. சவுத் ஆம்ப்டன் மேட்ச்சு, ஸோ இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில் டி ட்வெண்ட்டிக்கு இந்த ரெக்கார்ட்ஸ், ஹண்ட்ரட்ஸுக்கு நான் சொல்லலாம், டி ட்வெண்ட்டிக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட்டு 162, ஓரளவுக்கு பேட்டிங்க்கு ஃபேவர். விக்கெட் கீப்பர்ஸோட பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும், அது ரொம்ப பார்க்கணும். ஏன்னா கான்வே ஒரு பக்கம் க்ளோவருக்கு பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் பேண்டன் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு பேரும் போன மேட்சே பார்க்கும்போது ஜோ கிளார்க்கு 3 கேட்ச் பிடிச்சதை பார்த்தோம். ஸோ அது மாதிரி கான்வே க்ளோவருக்கில் ஸ்டம்பிங் இந்த மாதிரி விஷயம், அதில் சில பாயிண்ட்ஸ் எடுக்கிற பார்த்தோம். இல்லை டாப்போட பேட்டராக விக்கெட் கீப்பர்ஸ் இருக்குனால கண்டிப்பாக அவங்கள எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த க்ரௌண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் எடுத்து கொடுக்குது. ஆஃப்டர்நூன்றனால கொஞ்சம் சின்னதாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய மேட்சஸ் நைட் மேட்சஸே பார்க்குறது அப்படின்ற இடத்துல, இங்கே ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச் அப்படிங்கிற இடத்துல மேபி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறலாம். பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் பெட்டர் அசிஸ்ட் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா பேஸு, பேஸஸ்க்கு வேல்யூ அப்படிங்கிறது இந்த க்ரௌண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பார்க்குற ஒரு விஷயமா இருந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு தான் தோணுது. ஆஃப்டர்நூன் கன்சிடரேஷன் அப்படின்ற அந்த பேஸில் அண்ட் ஸ்பின்னர்ஸும் ரோல்குள்ளே வரலாம். குறிப்பாக ரேகன் நகமது ஆப்போசிட்டில் ஸ்பின்னர்ஸுக்கு ப்ராப்ளம் இருக்கிற பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி, இன்னொரு சைடு ஆதில் ரசீது, இந்த சைடு ஸ்பின்னர்ஸுக்கு இவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லலாம். டிம் டேவிட் ஃபுல்லர் இவங்கெல்லாம் கொஞ்சம் மேனேஜபிளாக விளையாடுவாங்க. டாப் ஆர்டரில் வின்ஸ் கொஞ்சம் பெட்டராக விளையாடுற கான்வே ஃபின்னால அவங்களாம் மேனேஜபிளாக போகலாம். இருந்தால் கூட ஆதில் ரசீது இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பெஸ்ட் அவுட் புட்டாக கொடுத்துருக்காரு அப்படின்றனால அது ஆஃப்டர்நூன் கன்சிடரேஷன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் அதே தான். ஸோ அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ரோலுக்குள்ளே வரலாம். ஆனால் பெஸ்ட்டுன்னு என்னால் சொல்ல முடியல. இந்த சதாம்டன் எப்பயுமே பேசர் சப்போர்ட் அப்படின்ற அந்த பேஸில் தான் யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கு. பாசிபிளாக இனிஷியல் ஓவர் கிரேக் ஓவர்டன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். கூட வந்து ஜார்ஜ் காட்டன் ஒரு லெஃப்ட் ஆம் பேஸர் அப்படின்ற மாதிரி இனிஷியல் ஓவர்ஸ் அண்ட் ஜேம்ஸ் ஃபுல்லர் பாசிபிளாக அந்த பவர் பிளேக்குள்ளே வரலாம். அண்ட் ஜோர்டான் மில்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வராங்க. டைமான் மில்ஸ் பவர் பிளேயில் ஒரு 5 பால்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அண்ட் சூப்பர் சார்ஜர்ஸ்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் ரீஸ்டோப்லி, ரீஸ்டோப்லியோட எக்ஸ்ட்ரா பீஸ் அண்டு இனிஷியல் ஸ்விங் அப்படிங்கிறது தேவையானதாக இருக்கும் அந்த பேஸில். இனிஷியலாக ரீஸ்டோப்லி கூட வந்துட்டு டேவிட் பீஸே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். போனல் போன மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஏன்னா போனல் பொறுத்த வரைக்கும் நியூ பால் ஸ்விங்குக்கு பேர் போனவர், போன மேட்ச் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது மிடில் ஓவர்ஸில் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு பக்கம் ப்ரைடன் காசும் நியூ பாலில் நல்லா வீச முடியும் அப்படி எதுவும் யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். பட் டேவிட் பீஸே அண்டு டொப்லி போன மேட்ச் ஒரு டெம்ப்ரேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதில் ரசீத் ஆஃப்டர் பவர் பிளே அண்ட் போனல் ஆஃப்டர் பவர் பிளே வரலாம். இல்லை போனல் ஆஃப்டர் இன் பவர் பிளே கூட வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சில லெஃப்ட் ஹேண்டர்ஸை டார்கெட் பண்ணி மாத்யூ ஷார்ட்டோட பவுலிங் கண்டிப்பாக இருக்கும்னு பார்க்கலாம். யாராவது ஒரு பவுலர் அடிவானால் கூட மேனேஜபிளாக மாத்யூ ஷார்ட்டை வச்சுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஆஃப்டர்நூன் மேட்ச்னால கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்பின்னரோட ரோலில் அந்த ஷார்ட் வந்து நல்லா போட்டுட்ருக்காரு, அந்த லென்த்து கரெக்டாக வைக்கிறாரு. அண்ட் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் ஷார்ட்டுக்கு எகென்ஸ்டாக தடுமாறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. கான்வே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி விளையாடார் லெஃப்ட் ஹேண்டர்னா கூட. பட் லூயிஸ் டூப்ளாய் அதே நேரத்தில் காட்டன் மாதிரி ஆட்கள் ஷார்ட்டுக்கு எகென்ஸ்டாக அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 20 பால்ஸு வீசுகிற பவுலர்ஸ் பார்த்துங்க. ஜோர்டான் டைமால் மில்ஸு ஸ்லாகில் வீசுறதுக்கான வாய்ப்பு ஜோர்டான் இருக்கிற பட்சத்தில் மோஸ்ட் ப்ராப்ளி இருப்பார்னு நம்புகிறேன். ஏன்னா போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அண்டு ஓவராலாக இங்கே பார்க்கும்போது இந்த டீமுக்கு நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மேனேஜபிளாக அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்கனால கிறிஸ்டியோட டெஸ்ட் எடுத்துக்கிட்டார் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தது. போனல் அண்ட் டொப்லி இந்த சைடு ஸ்லாங்கில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த சைடு லூயிஸ் டூப்ளி, ரேகன் அகமதை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. லூயிஸ் டூப்ளி ஒருவேளை ஒன்று ரெண்டு ஓவர் வீசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, மோஸ்ட் ப்ராப்ளி எதிர்பார்க்க முடியாது.
அண்ட் ஒரு ஸ்பின்னர் தேவை அப்படிங்கிற அந்த இடத்துல டூப்ளைக்கு ஓவர் கிடைக்கலாம் அண்ட் ரேகன் ஆகும்போது நல்ல பவுலர் கூக்லி வேரியேஷன் வெரைட்டி வச்சுருக்காரு லைத்து அண்ட் டேவிட் வீஸே. லைத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டரில் அண்டு இந்த மாதிரி ட்ரை கண்டிஷன் ஆஃப்டர்நூன் அப்படின்ற அந்த இடத்துல ஓப்பனர் பெட்டராக விளையாட முடியுன்ற அந்த இடத்துல வேணால் லைத்தை யோசிக்கலாம். டேவிட் வீஸே கேச்சிங் பொசிஷன் மிடில் ஆர்டர் பேட்டர் அண்டு இன்னொரு பக்கம் ஃபோர் அது 20 பால்ஸ் போடக்கூடிய பவுலர் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் டேவிட் வீஸே கன்சிடர் பண்ணோம். கான்வே ஜோர்டான் அண்ட் ஷார்ட்டை நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. வின்ஸ் இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. 8 மேட்சில் 650 அடிச்சிருக்காரு சதாம்டனில் அந்த பேஸில் இந்த சீசனில் பெஸ்ட்டாக இருக்கனால அதை யோசிக்கலாம். பேண்டன் டேவிட் வீஸேவை அடிச்சலாம் கன்சிடர் பண்ணுங்க. பேண்டனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் க்ரௌண்டு விக்கெட் கீப்பர் க்ளவர் பாயிண்ட்டுக்கு நிறைய அவுட் புட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த பேஸில் பேண்டனை யோசிக்கலாம் அண்ட் ஓப்பனராகவும் இருக்கார் ஜேம்ஸ் வின்சன் டேம் பேண்டனை கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கலாம் அண்ட் கிராண்ட் லீக்ல மட்டும் டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீம் ஆன் டைமில் காம்பினேஷனை பேஸ் பண்ணி அண்ட் பேட் ஃபஸ்ட் பவுல் ஃபஸ்ட் இதை பேஸ் பண்ணியும் நம்ம சில திங்கிங் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் மைமாஸ் 11 இன்ஸ்டால் பண்ணால் மறக்காதீங்க. இன்றைக்கிடே இந்த பர்டிகுலர் மேட்சை கூட கிவ்அவே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 10,000 ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.